சிலுவையண்டையில் வெறும் பாவ பாரம் மட்டும் கிடையாது, எல்லா விதமான பாரமும் நீங்கும். இப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும் திரும்பவும் சிலுவை நோக்கி பாருங்கள். அந்த பழைய சிலுவை, உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த சிலுவை, ஏற்கனவே 100 முறை நம்பின சிலுவை திரும்ப நோக்கி பாருங்க. திரும்ப நம்புங்கள், திரும்பவும் அதில் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீங்க. சிலுவையின் வல்லமை இன்றைக்கும் வேலை செய்கிறது. வியாதியா இருக்கலாம், வியாதியா இருந்தா திரும்ப சிலுவையை பாருங்க. சுகம் வேணுமா, அவருடைய தழும்புகளால் குணமானோம், அது திரும்பவும் நம்புங்க. இல்லை ஏற்கனவே நம்பிட்டேங்க, இல்லை திரும்பவும் நம்புங்க, திரும்பவும் சிலுவையை பாருங்க. இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக அவர் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்வோம். கடன் பிரச்சனையா, திரும்பவும் சிலுவையை பாருங்க. குடும்ப பிரச்சனையா, திரும்பவும் சிலுவையை பாருங்க. நமக்காக அவர் பாவம் மட்டும் ஆகலை, சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும்படி. தெரிஞ்ச சத்தியம் தானா? திரும்பவும் நம்புங்க, திரும்பவும் அதே நோக்கி பாருங்க, திரும்பவும் எதிர்பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் வரும். சிலுவைட்டிருந்து அப்பேற்பட்ட வல்லமை உள்ளது சிலுவை. பாருங்க, அடுத்த பாடல் வந்து கர்த்தருடைய கிருபையை பற்றி. கிருபையினால் தான் நம்ம எல்லாத்தையும் பெற்றிருக்கிறோம், நிலை நிற்கின்றோம் என்ற ஒரு பாடல். ஆனால் மறந்துடக்கூடாது, இந்த கிருபை வந்து உலகம் பேசுகிற கிருபை மாதிரி கிடையாது. எல்லாம் அவங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ கடவுளுடைய கிருபைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்த மாதிரி கிருபை கிடையாது, சிலுவைட்டிருந்து வர கிருபை. இது சிலுவைட்டிருந்து வர கிருபை, அதனால மட்டும்தான் கிருபை. அந்த கிருபையை நம்புகிறோம், அது நமக்கு என்னத்தை வேணால் செய்யும், எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கும், நம்ம எல்லா வெற்றிகளும் நடத்தும். கிருபை, அவருடைய கிருபையை கொண்டாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால். நான்